அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த மார்ச் இரண்டில் என்ன அப்படின்னா, வயலில் வேலை செய்தோரையும் வயலின் கேட்க செய்த நம்முடைய குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய பிறந்த தினங்க. 1935 மார்ச் இரண்டாம் நாள் பிறந்தார். கர்நாடக இசையை வயலினில் வாசித்து காட்டிய மிகப்பெரிய இசையமைப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் நம்முடைய குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வயதுகளிலேயே இசை கச்சேரிகளை இசைக்க தொடங்கினார். இவர் வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய சீனிவாச ராமானுஜ ஐயங்கார் அவர்களுடைய இசை கச்சேரியில் பக்கவாத்தியமாக வயலின் வாசித்தது தான் இவருடைய முதல் வயலின் அரங்கேற்றமாக இருந்தது. இவர் சீர்காழி கோவிந்தராஜன், சூளமங்கலம் சகோதரிகள் இவர்களுடன் இணைந்து பல கச்சேரிகளை செய்திருக்கிறார். அதன் பிறகு வந்து தனி கச்சேரிகளை வந்து இசைக்க ஆரம்பித்தாருங்க. இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளராகவும் இவர் விளங்கினார். தமிழ் திரைப்படங்களில் வந்து கிட்டத்தட்ட 22 திரைப்படங்களுக்கு மேலாக இவர் இசையமைத்திருக்கிறார். இவர் 1969 வா ராஜா வா அப்படிங்கிற அந்த படத்தில் தான் இவர் முதல்ல இசையமைக்க தொடங்கினார். அதன் பிறகு திருமலை தென்குமரி படத்திற்காக தமிழ்நாட்டினுடைய சிறந்த இசையமைப்பாளர் விருதை வந்து இவர் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தெய்வம், திருவருள், கந்தர் அலங்காரம் போன்ற பல படங்களுக்கு வந்து இவர் இசையமைத்திருக்கிறாருங்க. அதே மாதிரி இவர் 1983 தோடி ராகம் அப்படிங்கிற ஒரு படத்தையும் வந்து இவர் தயாரித்தாருங்க. இவர் வந்து இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சங்கீத நாடக அகாடமி விருது, தமிழ்நாட்டினுடைய இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராகவும் வந்து இவர் பொறுப்பேற்றிருக்கிறாருங்க. குன்னக்குடி வைத்தியநாதன் என்று நாம் சொல்லும்போது திருநீர் அணிந்து அந்த நெற்றியில் வந்து அந்த சிவப்பு குங்குமம் வந்து எல்லோருக்குமே தெரியும். இப்படி புகழ்பெற்ற ஒரு வயலின் கலைஞராக இருந்தார். இவர் வந்து வயலின் வாசிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்நாடக இசையை மட்டுமல்லைங்க, கர்நாடக இசையை வயலினில் வாசித்தது மட்டும் இல்லை, அந்த வயலின்லேயே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள், மிருகங்களினுடைய ஒளி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலினில் வாசித்து காமிச்ச மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக விளங்கியவர் தான் வந்து நம்மளுடைய குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுங்க. அது மட்டுமல்ல, கர்நாடக இசையை வந்து வயலில் வாசித்து காமித்த மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், வயலில் உழுதோரையும் வயலில் வாசிக்க செய்த குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மார்ச் 2 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.